குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உள்ளதால் பிரசித்தி பெற்ற முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் மழை வேண்டி அப்பகுதி கிராமிய இசைக்கலைஞர்கள் அமிர்த வர்ஷினி ராக இசை நிகழ்ச்சி நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் வெப்பத்தின் காரணமாக நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளது. இதனால் தற்போது பயிர்கள் கருகுவதோடு குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. எனவே மழை பெய்தால் மட்டுமே தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி அப்பகுதி மக்கள் பிரசித்தி பெற்ற முப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலில் மழை வேண்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இதில் கிராமிய இசைக்கலைஞர்கள் தொடர்ந்து 4 மணி நேரம் அமிர்த வர்ஷினி ராக இசை நிகழ்ச்சி நடத்தியும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க விவசாய பெருமக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாட்டில் தண்ணி தான் முக்கியம், இந்த தண்ணி யாருக்குமே கிடைக்கிற மாட்டேங்குது. இதனால் நாங்கள் முப்பந்தல் இசைக்கம்மனுக்கு வருஷா வருஷம் இந்த இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமிர்த வர்ஷினி என்ற ராகத்தை வாசித்து கலைஞர்கள் எல்லாம் அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அமிர்த வர்ஷினி ராகம் வாசித்தால் மழை வரும் என்ற நம்பிக்கை உண்டு. மழைக்குரிய ராகம்தான் அமிர்த வர்ஷினி ராகம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.